ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விளாக் பை எம்கே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் போகிற வழியில் பயிலார் அந்த வழி தான் போக போகிறோம். அங்கே இருக்க உங்களுக்கு லொக்கேஷன் தான் செம்மையாக இருக்கிறது காட்ட போகிறேன். ஸோ அங்கே போகலாம். பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் சர்க்கிள்லேருந்து உள்ள மார்க்கெட் வழி போயிட்டுருக்கேன். மோஸ்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கம்மின்றனால கூட்டம் இல்லை. அதற்கு நம்ம போர்ட்டல் ஜாலியாக ஹாப்பி ஜேர்னியாக இருக்கும். ஸ்ட்ரைட்டாக போனோம்னா பொட்டாங்கன்னு போயிடலாம். நம்ம இப்போ ரைட் எடுத்துகிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகணும். லெஃப்ட்டில் போனோம்னா கோதகிரி. நம்ம ரைட்டாக போகிறது ரைட் பக்கம் போகிறது தான் கரெக்டு. ஸ்ட்ரைட்டாக போர்டு பார்த்திங்கனாலே தெரிஞ்சு பாருங்க. ஊட்டி பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் குளிர் டைம் தான். சரியான குளிர் குளிருது, காற்று வர. எப்போது கொஞ்சம் ஓவர் டேக் எடுக்கப்போ ரைட்டு பார்த்து எடுங்க. லெஃப்டில் பெரிய கேப் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் ரைட் தான் எப்போதும் கரெக்டான சாய்ஸ் உங்களுக்கு. ரைட்டில் இருக்கிறப்போ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வண்டி ஆப்போசிட் வர்றது இல்லை பார்த்துட்டு தான் நம்ம எடுப்போம். ஆனால் ரைட்டு நீங்கள் பார்த்து எடுக்கிறதே பெட்ரு. பெட்ரோல் அடித்து கிளம்பி வச்சு பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் தாண்டி வந்துட்டுருக்கோம். ஆர்டிஓ பக்கம் இருக்கோம் கரெக்டாக. ட்ரெயின் இப்போ ட்ரெயின் விட்டு போக போகிறேங்க. இப்போ தான் மேலே போகுது குன்னூருக்கு. இங்கே பார்த்துருங்க, ஏன்னா வாட்டர் கார்க்க வழியா இல்லையா? வாட்டர் கார்
நம்மளே கட்டாக போனாலும் ஆபீஸ்ட்டு வர வந்து இப்போ தப்பு பண்ணுறான் பார்த்துக்கோங்க. கெட்டவாத பேசியிருப்பேன். சரி கோல்டோ நைட்டு இங்கே டீ சாப்பிட்டு செம்மையாக இருக்கும். இங்கே ஒரு டைம் வந்து டீ சாப்பிட்ருக்கேன். ஊட்டி டீ மாதிரி குளிர் கீழே தான் இருக்குது, ஆனால் ஊட்டியில் போட்டால் இந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு செம்மையாக இருந்துச்சு. எனக்கும் அந்த ஈரத்துக்கும் செட் ஆகாது. எந்தெந்த டைம் நான் கீழே வரலன்னா அப்போல்லாம் ரோடெல்லாம் ஈரமாக தான் இருக்கும். அது என்னன்னு தெரில. நான் புது டயர் போட்டாலும் ஈரம் ரோடுக்குள்ள வலிக்கிறோம். ரோட்டில் நான் உங்களுக்கு எதுக்கு எடுக்கிறேன்னா அந்த மிஸ்டி ஏறுது பாருங்கள். மிஸ்டி இல்லாது வானம் மாதிரி மேலே ஏறுது வானம் எல்லாம். அது செம்மையாக இருக்கணும். கீழே போய் ஒன்று காட்டுறேன். அதுக்காக தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் நான் ஊட்டியிலேருந்து கோயம்புத்தூர் போகிறது இப்போ ரெக்கார்ட் பண்ணுறது அதுக்காக தான். நான் இந்த ரோட்டில் அந்தளவுக்கு யாரும் காட்டியிருக்க மாட்டாங்க. இங்கேருந்து அங்கேருந்து கிளம்பணுமோ ஒரு 2 நிமிஷம், மற்ற ஊட்டியில் ஒரு 10 நிமிஷம் அப்படின்னு தான் வீடியோ ரெக்கார்ட் இருக்கும். நான் டப்பிள் மலைக்கு அதுக்கும் தண்ணி அதிகமாகவே வந்துட்டுருக்குது. நாங்கள் டூரிஸ்ட் நின்று பார்த்துட்டு போகிறாங்க. பார்த்திங்கன்னா இந்த இடம்லாம் பாருங்கள், செம்மையாக இருக்காங்க. வானம் மேலே ஏறுது. மேட்டுப்பாளையம் அங்கே தான் இருக்குது. செம்மையாக இருக்கும். இடம் தெரியும் இப்போ காட்டுறேன் நீங்கள் வாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனாலே இடம் தெரியும். சொன்னேன் இல்லைங்களா, மேட்டுப்பாளையம் அங்கே இருக்கு பாருங்கள். முன்னுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துருந்தோம்னா இங்கே அந்த வானம் ஏறுறது செம்மையாக இருந்துக்கும். இப்பவே செம்மையாக தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா கரெக்டாக பைலாரி ஸ்டாப் வந்தாச்சு. இங்கே நிறைய விதம் உங்களுக்கு ட்ராவல் பண்ணுறப்போ வந்து கீழேருந்து மேலே வந்தால் சரி, மேலேருந்து கீழே போகிறப்பும் சரி, இங்கே இப்போ வண்டி நிறுத்துக்கு 4-wheeler 2-wheeler இருந்தால் சரி, எது இருந்தாலும் உங்களுக்கு வண்டி நிறுத்துறதுக்கு இடம்லாம் இருக்குது. இடம் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு ஸ்நாக்ஸ் கிடைக்கிது, கூட்டி வறுக்கி கிடைக்கிது, சாக்லேட் கிடைக்கிது, லன்ச் கிடைக்கிது, சாப்பாடு கிடைக்கிது. ரெஸ்ட் ரூம் வேணும்னா கூட ரெஸ்ட் ரூம் இருக்குது. இப்போ அங்கே பழங்க இருக்குது, பழங்க ஓட்டுங்க, தண்ணி, சிப்ஸு, டீ, பஜ்ஜி, போண்டா எல்லாமே கிடைக்கிற இடம்.
ட்ராவல் பண்ணுறப்ப நீங்கள் இங்கே நிறுத்தி இதுப்போ சாப்பிட்கலாம். எனக்கு இப்போ சாப்பிட்ற மாதிரி எதுவும் தோணல, அதனால் நிறுத்தலை. மேக்ஸிமம் இந்த பைல கீழேயும் மேலேயும் தான் அந்த ரோடு எந்த அளவுக்கு இருக்கா, ரோட்லேருந்து மழை பார்க்குறப்ப எந்த அளவுக்கு செம்மையாக இருக்குன்ற காட்டுறதுக்காகவே தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா மேலே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, ஏன்னா இன்னும் காலைல வந்துருந்தோம் இன்னும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதுபோக இங்கே வந்து மிஸ்ட்டு மழை தூரலாக ஆயிடுச்சிங்களா மூட்டியில். ஸோ அந்த கிளைமேட் சேஞ்சிங்கன்றனால அந்த வானம் மேலே ஏறுறது மாதிரி இருக்கிறது தெரியல. இல்லைண்ணா இங்கே செம்மையாக இருக்கும், வேறு 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 லெவலில் இருக்கும். அது உங்களுக்கு காட்டுறதுக்காகவே தான் நான் இந்த ட்ராவல் இது எடுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஊட்டி டு மேட்டுப்பாளையம் வந்து ஒரு 5-6 மலையாச்சு கடக்கிறோன்னு நினைக்கிறேன். அதுக்குனால தான் இவ்வளோ பெண்டு ரோடுங்க, ரொம்ப நேரம் ட்ராவல் போகுது நம்மளுக்கு. ஸோ அதனால மலை இங்கே எக்கச்சக்கமாக இருக்குது. இன்னும் என்னங்க ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். நிற்கிது இல்லைங்களா, அதான் செக் போஸ்ட்டு. இந்த செக் போஸ்ட் வந்து ஊட்டி சேர்ந்தது தான் செக் போஸ்ட்டு. மேட்டுப்பாளையத்துலேருந்து கீழேருந்து ஊட்டிக்கு வர அவங்க செக்கிங் பண்ணி இது பண்ணுறாங்க. கொரோனா டைம் மேக்ஸிமம் எல்லா செக்கிங் எடுக்க பார்க்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை பண்ணிடுங்க, கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கன்லாம் கொடுத்து வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும்.